சென்னையில் ஹெச் ராஜா மீது மனிதநேய மக்கள் கட்சியினர் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சென்னை சேலையூர் காவல் நிலையத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகர் ஹுசைன் பாஜக தேசிய தலைவர் ஹெச் ராஜா மீது புகார் மனு அளித்தார். அதில் முகநூல் பக்கத்தில் டெல்லியில் நடந்த கலவரம் போன்றதொரு சம்பவம் சென்னை வண்ணார்பேட்டையிலும் நடக்கலாம் என்றும், அமைதியாக ஜனநாயக வழியில் போராடி வரும் மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், இல்லையென்றால் கலவரம் நடக்கும் என்றும் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியுள்ளார். மேலும் முன்னாள் பாஜக நிர்வாகியான கல்யாணராமன் என்பவர் அவருடைய முகநூல் பக்கத்தில் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தும் விதமாக பேசியும் எழுதியும் வருகிறார். இவர்களின் நோக்கமே அமைதியாக இருக்கும் ஒரு சமூக மக்களிடையே வெறுப்பை விதைத்து அதன் மூலம் அரசியல் லாபமடையும் நோக்கமே ஆகும். இந்தியா முழுவதும் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்களுக்கு எதிராக மக்கள் போராடி வரும்போது டெல்லியை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ கபில் மிஸ்ரா பேச்சால் டெல்லியே பற்றி எறியும் நிலையில் உள்ளது. அமைதி பூங்காவான தமிழகத்தில் அதே போன்றதொரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் குறிப்பிட்ட இரு சமூக மக்களிடையே பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் செயல்படும் ஹெச் ராஜா மற்றும் கல்யாணராமன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக இந்தியா முழுக்க அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் டெல்லியில் ஷாஹின்பாக் என்ற பகுதியில் ஏறத்தாழ 70 நாட்களாக அமைதியான முறையில் அந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் டெல்லியில் போலீஸ்காரர்களோடு சேர்ந்து கலவரக்காரர்களும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய பெண்கள் மீதும் இஸ்லாமிய ஆண்கள் மீதும் பள்ளிவாசல்கள்லாம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ஏறத்தாழ 20-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய செயலாளர் என்று சொல்லக்கூடிய ஹெச் ராஜா என்பவர் தமிழ்நாட்டில் வன்முறை தூண்டும் வண்ணமாக எப்படி டெல்லியில் கலவரம் ஏற்பட்டதோ அதேபோல் சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள போராட்டக்காரர்கள் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தவில்லை என்றால் 2 நாட்களில் டெல்லியில் நடந்தது போல் இங்கும் நடைபெறும் என்று மிகவும் வன்முறையாக பேச்சு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை அனைத்து ஊடகங்களும் பதிவு செய்துள்ளன. ஃபேஸ்புக் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அவருடைய செய்திகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் சேலையூர் அருகே உள்ள சிட்லப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் பாஜகவுடைய நிர்வாகி கல்யாணராமன் என்பவர் அவருடைய முகநூலில் முஸ்லிம்களை மிகவும் தாக்கி கலவரத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக அவருடைய முகநூலில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அதையும் நாங்கள் இன்று சேலையூர் காவல் நிலையத்தில் புகாராக அளித்துள்ளோம். இது மீது நடவடிக்கை எடுப்பதாக உதவி ஆணையாளர் எங்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளார். அதேபோல் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளரும் வாக்குறுதி அளித்துள்ளார்கள். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அமைதியான தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். காரணம், இது பெரியார் மண், இது அண்ணாவுடைய மண், பெரியாருடைய மண். ஆகவே இங்கு அமைதி பூங்காவாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். உடனடியாக ஹெச் ராஜா மீதும் இதுபோல் பேசக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் நாங்கள் புகார் அளித்துள்ளோம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.